மையான சுடலை யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தூமாதேவி மூல மந்திரமும் எந்திரமும் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ தூமாதேவி மூல மந்திரத்தை பார்த்துடலாம். தும் ஓம் ஐயும் வீர தூமாவதி உம் பட் ஸ்வாஹா ஆவேசு ஆவேசு. இந்த தூமாதேவி மூல மந்திரத்தை வந்து 1800 வந்து டெய்லியும் கொடுக்கணும். இதை வந்து தொடர்ந்து 41 நாளைக்கு இந்த தூமாதேவி மூல மந்திரத்தை வந்து 1800 கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த இயந்திரத்தை வந்து ஒரு செம்பத்தகட்டில் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இந்த இயந்திரம் வந்து இந்த தூமாதேவி பூஜை பண்ணுறதுக்கு தேவைப்படும். இந்த இயந்திரத்தை வந்து பூஜைக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எலுமிச்சப்பழச்சாறு பன்னீர் வச்சு இந்த இயந்திரத்தை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை பூஜைக்கு பயன்படுத்தணும். இப்போது இந்த பூஜைக்கு என்ன பொருட்கள்லாம் தேவை, இந்த பூஜையை வந்து எங்கே வச்சு பண்ணணும், இந்த பூஜையை வந்து எந்த நேரத்தில் பண்ணணும், இந்த பூஜைக்கான மந்திரத்தை வந்து எவ்வளோ நேரம் உருக்கொடுக்கணும், அதெல்லாம் இப்போ பார்த்துடலாம். இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னா, அவிழ், பொறி, கடலை, வெற்றிலைப்பாக்கு, வாசனை திரவியங்கள், பிச்சிப்பூ, அதுக்கப்புறமா நம்ம முன்னாடி சொன்ன அந்த இயந்திரத்தை வரைஞ்சி வச்சுருப்பீங்களா, அது தேவைப்படும். இப்போது இந்த பூஜையை வந்து எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னா, நைட்டு 8 மணிக்கு அப்புறமா இந்த பூஜையை பண்ணுறதுக்கு தொடங்கணும். இந்த தூமாதேவி மூல மந்திரத்தை வந்து 1800 வந்து டெய்லியும் கொடுக்கணும், தொடர்ந்து 41 நாளைக்கு. இதை தொடர்ந்து 41 நாளைக்கு நீங்கள் 1800 கொடுத்து சுத்தி பண்ணி வச்சாதான் அந்த மந்திரம் வந்து சுத்தி ஆகும். இப்போது இந்த பூஜையை வந்து எந்த இடத்துல பண்ணணும்னு பார்த்துடலாம். இந்த பூஜையை வந்து சாதாரணமாக எல்லா பூஜையும் பண்ணுற மாதிரி நம்ம வீட்டில் வச்சு இந்த பூஜையை பண்ண முடியாது. இந்த பூஜை பண்ணுறதுக்கு நம்ம தனியாக ஒரு பறை கட்டி அங்கேருந்து நம்ம பண்ண முடியும். தனியாக ஒரு இருக்கிற இடத்துல தான் நம்ம ஒரு பறை கட்டி அதில் தான் நம்ம இந்த பூஜை பண்ண முடியும். இந்த தூமாதேவி வந்து ரொம்ப உக்கிரமான தேவதையாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த பூஜையை வந்து ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப நல்ல முறையிலையும் வந்து இந்த பூஜை நம்ம பண்ணணும். இந்த பூஜையை வந்து தொடர்ந்து 41 நாள் வந்து நீங்கள் பூஜை கொடுத்து சுத்தி பண்ணி வச்சதுக்கப்புறமா கடைசி நாள் வந்து 41வது நாள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மது மாமிசம் வச்சு நம்ம வந்து பூஜை கொடுத்து இந்த மந்திரத்தை சுத்தி பண்ணணும். இந்த மந்திரத்தை வந்து நம்ம சுத்தி பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்து பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நமக்கு இருக்காது. இந்த மந்திரத்தை சுத்தி பண்ணி வச்சுருக்கவங்களால் மற்றவங்களோட எண்ணங்கள், அவங்களோட நோக்கங்கள், நம்மளை நோக்கி வந்து பேசுகிறவங்க, அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறவங்களோட எண்ணங்களை வந்து முன்னக்கூட்டியே வந்து அவங்களால அறிய முடியும். ஒருத்தங்களை பார்த்தாலே அவங்களோட எண்ணங்களும் நோக்கங்களும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த தூமாதேவி மூல மந்திரத்தை வந்து சுத்தி பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு அதிகமாக வந்து கோபம் வரும், அவங்க வந்து கோபமாக தான் இருப்பாங்க அதிகமாக. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.